أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. القرآنை கற்றுக்கொள்வோம். தஜ்வீத் பாடம் இலக்கம் 2. நாங்கள் இந்த பாடத்திலே நம்பர் 8, இலக்கம் 8 இருக்கிற தாலிலிருந்து இலக்கம் 14 வரையும் இருக்கிற சாது வரைக்குமான அந்த எழுத்துக்களுடைய வெளியாகின்ற இடங்களையும் அதனுடைய உச்சரிப்புகளையும் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ளுங்கள். மேலே காட்டப்பட்டிருக்கிற அந்த பிக்சரிலே இலக்கம் 8 தால் காட்டப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த தாலுடைய உச்சரிப்பை நாங்கள் பார்ப்போமையாக இருந்தால், இந்த தாலை பொறுத்த வரைக்கும் இது அந்த நாவினுடைய நுனி மேல் நடுப்பட்களின் உட்புறத்தில சேர்ந்ததாக வழியாகும். இதனுடைய நாவினுடைய நுனி மேல் நடுப்பட்கள் இருக்கு இல்லையா, அந்த மேல் நடுப்பட்களுடைய உட்புறத்தில சேர்ந்ததாக தான் இந்த தால் வழியாகும். அப்ப இந்த தாலுடைய அந்த சவுண்ட உச்சரிப்பை நாங்க பார்த்தோமா இருந்தால், இப்ப இங்கிலீஷ் லெட்டர் ஆப் இங்கிலீஷ்ல இருக்கிற வேர்டு பார்த்தோம்னு சொன்னா, சொல்ல பார்த்தோம்னா சவுண்ட பார்த்தோம்னு சொன்னா, உதாரணமா த பிரின்சிபல், த அந்த த உடைய அந்த சவுண்டுக்கு ஈக்குவலாகத்தான், அதுக்கு சமனாகத்தான் இந்த தாலுடைய அரபெழுத்தாக இருக்கிற இந்த தாலுடைய உச்சரிப்பு அமையும். அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா த சொல்லுவோம். தால் நல்ல முறை கவனிச்சு சொல்லுங்க. தால் தால் அது லம் யலிது யௌமித்தீன் அத்தீன் அத்தீன் இதுதான் தால். அடுத்ததாக கவனித்துக் கொள்ளுங்கள், இலக்கம் 9 பிக்சரில் இலக்கம் 9 காட்டப்பட்டிருக்க எழுத்துதான் தால். அதாவது தால் என்பது தாலுக்கு மேல ஒரு குத்து வச்சால், ஒரு நுக்தா வச்சா நாங்க அதுக்கு சொல்றோம் தால்னு சொல்லுவோம். அப்ப இந்த தாலுடைய நாங்க உச்சரிப்பை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த தாலுடைய உச்சரிப்பை நாங்க பார்த்தோம்னா, இதை நம்ம ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கிற அந்த நம்பர் 4 பார்த்திருக்கிறோம். என்று சொல்ல முடியும், இந்த சா என்று பார்த்திருக்கிறோம். அப்ப அதே இடத்துதான் இந்த தாலும், அது எங்க வருவதோ அதே இடத்துதான் தாலும் வரும். அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள சின்ன ஒரு வித்தியாசம், சின்ன டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னா, நாங்க பொதுவாக இந்த சேய அல்லது சான்னு சொல்ல நம்ம ஃபோயில் இருக்கிற எழுத்தாக இருக்கிற இந்த சேய நாங்க மொழிஞ்சு முண்டு அதை உச்சரிச்சோம்னு சொன்னா, அதுல லேசான காத்து வரும். இப்ப நீங்க ரெக்கார்டிங் பண்ண கூட உங்களுக்கு விளங்கும், சே சே சொல்லும் பொழுது அந்த காத்து வருது. பட் அந்த தால நாங்க சொல்லுகின்ற பொழுது அங்க காத்து வர மாட்டா. தால் பாருங்க, தால் தால் அதே நேரத்தில் நாங்க சே சொல்லுகின்ற பொழுது நல்ல முறையில் காத்து வரும், காத்து வரணும். சே அசே அப்படி வருது. அப்ப இப்ப நாங்க பார்த்த எழுத்து தால் என்பது. சிலவங்க அந்த ரெண்டையுமே ஒரே மாதிரி ஒருவாங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த எழுத்து தான் நாங்கள் நம்பர் 10 இலக்கம் 10 காட்டப்பட்டிருக்கிற எழுத்து தான் ரா, ரே என்றும் சொல்ல முடியும். இந்த ராவை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இது இந்த நுனி நாவினுடைய நுனியின் முதுகு பகுதியில் இருந்து அந்த மேல் முரசுடன் சேர்ந்ததாக சற்று கனமானதாக வழியாகும். நாவினுடைய நுனி முதுகு பகுதியிலிருந்து மேல் முரசோட சேர்ந்ததாக சற்று கனமானதாகவும் இந்த ரா வழியாகும். நாங்க இந்த ராவை இப்ப இங்கிலீஷ் லெட்டர்ல வச்சு நாங்க பார்த்தோம் சொன்னா, இங்கிலீஷ் லெட்டர்ல இல்லையா QR, கியூ பின்னால வர ஆர் இருக்கிறையா, ஆர் இந்த ஆருடைய அந்த சவுண்ட் எப்படியோ அதே போலதான் தமிழ் எழுத்து ராணாவுடைய சவுண்ட்ல வெளியாகும். ராணா நல்ல கனமான ராணா, பெரிய ராணாவுடைய சவுண்ட்ல வெளியாகும். கருப்பு கருப்பு என்கிற வழியாகும். இந்த தமிழ் இருக்கிற இந்த ராணா, இங்கிலீஷ்ல இருக்கிற இந்த இங்கிலீஷ் லெட்டர்ல இருக்கிற இந்த ஆர் இதோடைய சவுண்ட்ல இந்த ரேயுடைய சவுண்ட் அந்த உச்சரிப்பு இருந்தாலும், இந்த ரா இந்த ராணாக்கும் இந்த ரா அடுத்து அதோட இந்த இங்கிலீஷ்ல ஆருக்கும் இந்த ராக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அந்த ஆர் இங்கிலீஷ் வேர்ட் இங்கிலீஷ் லெட்டர் சாரி இங்கிலீஷ் லெட்டர் ஆர் அதே போல தமிழ் எழுத்து ராணா, இது ரெண்டும் சாதாரணமாக ராவுடைய சந்த அந்த சத்தத்தோட வெளியானாலும்,
இந்த அரபெழுத்தாக இருக்கிற இந்த ரேயை பொறுத்த வரைக்கும் சற்று அதை விட கொஞ்சம் கனமானதாக கொஞ்சம் ஹார்டாக தான் மொழியாகும். அதுதான் இது ரெண்டுக்கு மொழி இருக்கிற சிறிய வித்தியாசம். சரி, நாங்கள் அடுத்து எழுத்து இலக்கம் 11 பார்ப்போமாக இருந்தால், அதை இலக்கம் 11 மாத்திரம் பார்த்து கொள்ளாமல் இலக்கம் 11 12 14 இலக்கம் 11 12 14 13 இன்ஷா அல்லாஹ் 14 இதனை பார்த்ததுக்கு பின்னால் பார்ப்போம். இலக்கம் 11 ஜா இருக்கிறது, ஜே என்றும் சொல்ல முடியும், ஜா இருக்கிறது, ஜே என்றும் சொல்ல முடியும். இலக்கம் 12 சீன் இருக்கிறது. இலக்கம் 14 சாத் இருக்கிறது, சாத். நான் இந்த மூன்று எழுத்துக்களையும் இந்த மூன்று எழுத்துக்களை நான் மொழிகின்ற பொழுது, உச்சரிக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு ஒற்றுமையை நீங்கள் பார்த்து கொள்வீர்கள். அந்த மூன்றுடைய அந்த உச்சரிக்கின்ற பொழுது ஒரு சீட்டி சவுண்ட் உண்டு வர்றது நீங்க பார்ப்பீங்க. சீட்டிங்கிறது ஜ சீன் சாது. இலக்கம் 11 ஜ, இலக்கம் 12 சீன், இலக்கம் 14 சாது. அப்ப இந்த மூன்று எழுத்துக்களுடைய ஒற்றுமை என்னன்னு நீங்க நான் சொன்ன உச்சரிச்சோன்னே அது விளங்கி இருக்கும். அதில் சின்ன சின்ன வேற்றை மொழிக்கும் நாங்கள் இன்ஷால்லா அதை விளங்கப்படுத்துவோம். இப்போ இந்த மூன்று எழுத்துக்களுடைய வெளிப்படுகின்ற இடத்தை பார்த்தோம்னா, இந்த மூன்று எழுத்துக்களும் வெளிப்படுகின்ற இடம் ஒன்றாகத்தான் இருக்கும். மூன்று எழுத்துக்களும் வெளிப்படுகின்ற இடம் ஒன்றாகத்தான் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுடைய அந்த நாவினுடைய நுனி பகுதி மேல் கீழ் முன் பற்களுக்கு இடையில ஒட்டியதாக அந்த லேசான அந்த சீட்டியுடைய சத்தத்துடன் வெளியாகக்கூடியதாகத்தான் இந்த மூன்று எழுத்துக்களும் இருக்கும். ஆனாலும் இந்த மூன்று எழுத்துக்களை உச்சரிப்புல வெளிப்படுகின்ற அந்த சத்த வித்திய அந்த சத்தத்தில் அந்த உச்சரிப்புல சின்ன சின்ன வேறுபாடுகளை நாங்கள் பார்க்கலாம். அப்ப நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். இலக்கம் 11 இருக்கிற எழுத்து தான் ஜா. இப்ப இந்த ஜா அல்லது ஜேன்னு சொல்லும்போது, இது நாங்கள் இங்கிலீஷ் லெட்டர்ல பார்த்தோம்னா ஜட்டுக்கு ஜட்டை நாங்கள் எப்படி இங்கிலீஷ்ல உச்சரிப்போம் அதே போல உள்ள எந்த வித்தியாசமும் இல்லை, அதே போல உள்ளதான் நாங்கள் இந்த ஜே உச்சரிப்போம். அப்ப நாங்கள் உதாரணம் ஜம் ஜம், ஜீப்ரா, ஜீரோ, அதெல்லாம் எப்படி மொழிவோமோ அதே போல உள்ள உச்சரிப்பு தான் இந்த ஜ வரும். அஸ், ஜில்ஸல், ஜில்ஸல் அப்படி வரும். அடுத்து பாருங்க இலக்கம் 12. இதை நாங்கள் பார்த்தோம்னா இலக்கம் 12 சீன் இருக்கிறது. இந்த சீன் நாங்கள் பார்த்தோம்னா இங்கிலீஷ் லெட்டரை பார்த்தோம்னா எஸ், நாங்கள் எஸ் எப்படி மொழிவோமோ அதே போல தான் இந்த சீனை நாங்கள் மொழியக்கூடியதாக இருக்கும். தமிழ் லெட்டரை பார்த்தோம்னா, தமிழ் எழுத்தை பார்த்தோம்னா சானா, சத்தம், சலசல, அந்த சானா எப்படி நாங்கள் உச்சரிப்போம் அதே போல தான் இந்த அதே போல இங்கிலீஷ் லெட்டர் எஸ்ஸை உச்சரிக்கிற போல தான் இந்த சீ உச்சரிக்கப்படும். அஸ் சீன், பிஸ்மில்லா, யுவஸ் விசு, இதுதான் சீன். அஸ் இது சீன். அடுத்ததாக பார்ப்போம் இலக்கம் 14 இருக்கிற எழுத்தை பார்த்தோமாக இருந்தால் சாது, சாது. இது இந்த சாதை பொறுத்த வரைக்கும் இது ஆங்கில எழுத்திலோ அல்லது தமிழ் எழுத்துக்களுக்கோ எது ஒன்றுக்கும் ஈக்குவலாக சமனாக வரமாட்டான். அப்ப இதோட உச்சரிப்பு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, இது நாங்கள் ஏற்கனவே இலக்கம் 12 பார்த்திக்கிற அந்த சீன் இருக்கு இல்லையா, இந்த சீன் சத்தத்தை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அந்த சத்தத்தை விட இது கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்கணும். அதாவது சீனை விட, இந்த சீனுடைய சத்தத்தை விட இந்த சுவாதுடைய சத்தத்தை நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த சத்தத்தை உயர்த்தி வெளிப்படுத்தினா தான் இந்த சுவாதுடைய உச்சரிப்பு வரும். அதாவது இன்னும் தெளிவாக பார்த்தோம்னு சொன்னால், எங்களுடைய அந்த மேல் அன்னம் இருக்கு இல்லையா, அந்த மேல் முரசு, அந்த மேல் அன்னத்தை கொண்டு நாக்கினுடைய இரு ஓரங்களுக்கு இல்லையா, மேல் அன்னத்தை கொண்டு எங்களுடைய நாக்கினுடைய இரு ஓரங்களையும் ஒட்டியவாறு வாயை நாங்கள் ஒடுக்கி உச்சரிக்கின்ற பொழுதுதான் இந்த சாது கனமானதாக வெளியாகும். பாருங்க சாது வெளியாகும். இப்ப நான் சீனையும் சாதையும் சொல்லி காரணம் வித்தியாசம் பாருங்க. சீன் சாது, 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 இதுதான் சீனுக்கும் சாதுக்கும் இல்லையா வித்தியாசம். இப்ப பாருங்க உதாரண ஒரு சொல்ல சொல்லு பாருங்கன்னா, அப்ப முதலாவது சங்கிறதுல சீன் இருக்கு, எஃப்லாங்கிறதுல சாது இருக்கு. அப்ப ரெண்டு ரெண்டுல இருக்கிற வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்ப அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் தான், இந்த சாது நாங்கள் மொழிகின்ற பொழுது எங்களுடைய அந்த வாயை நாங்கள் ஒடுக்கி மொழிஞ்சாலும் எங்களுடைய வாயினுடைய அந்த இரண்டு உதடுகளும் நாங்கள் முன்னால குவிக்கப்படா. சில நேரங்கள் இந்த எழுத்துக்களை இப்படியாக அந்த ஹார்டாக இருக்கிற சத்தத்தை உயர்த்தி உச்சரிக்கப்படுகிற எழுத்துக்கள் நாங்கள் மொழிகிற பொழுது எங்களுடைய இரண்டு உதடுகளும் முன்னால குவிய பார்க்கும். ஆனால் அப்படி குவியப்படாது. அப்படி குவிகிறது பிழை. பல ஹரக்கத்து ரீதியான பிழைகளுக்கு அது வழிவகுக்கும். அதை இன்ஷால பின்னால் தெளிவுபடுத்தும் ஹரக்கத்துகள் என்றால் என்னங்கிறது. அப்போ அதனால இன்ஷால முன்னுக்கு குவியாம
ஸோ அது முன்னுக்கு வாய்க்கு முன்னுக்கு உதட்டுகள் முன்னுக்கு குவியப்படும். நீங்கள் ஒரு கண்ணாடி வச்சு உங்களுடைய வாயை பார்த்து கொள்ள முடியும். அப்போ கவனிச்சு கொள்ளுங்க, இந்த சீனுக்கும் ஃபாதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. சீன் சோது சோது அது சாதகனமாக இருக்கும். இப்போ நாங்கள் மூணுடைய வித்தியாசத்தை பார்த்தோமாக இருந்தால், மூணுடைய உச்சரிப்பு வழியாக ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய அந்த சத்த ரீதியான உச்சரிப்பு ரீதியான வித்தியாசத்தை பார்த்தோம்னா பாருங்க, இலக்கம் 11 ஸ, இலக்கம் 12 சீன், இலக்கம் 14 சாது. சரி, நாங்கள் இதுவரைக்கும் இந்த மூன்று எழுத்துக்களுக்கும் மத்தியில் இருக்கிற ஒத்துமையையும், அதில் இருக்கிற அது வெளிப்படுகின்ற போது ஏற்படுகின்ற சிறிய உச்சரிப்பில் ஏற்படுகின்ற சில சின்ன சின்ன வேற்றுமைகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ நாங்கள் மேலே பிக்சரில் இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் ஒரு எழுத்து தவிர, எது நம்ம 13 நம்ம 13 இலக்கம் 13 இருக்கிற ஷீனுடைய உச்சரிப்பை நாங்கள் பார்க்கல. இப்போ நாங்கள் அதை பார்த்தோமாக இருந்தால், இந்த ஷீனை பொறுத்தவரைக்கும் இது நாவினுடைய நடுப்பகுதியிலிருந்து தான் இந்த ஷீன் வழியாகும். இன்னும் தெளிவா பார்த்த போல தமிழ்ல நாங்க சொல்றதா இருந்தா வடஷானாவை நாங்க உதாரணமா குறிப்பிட முடியும். இப்ப பாட்ஷா அந்த ஷானா இருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா சம்டைம்ஸ் இங்கிலீஷ் சேர்ந்து வருகின்ற பொழுது, உதாரணமா ஷர்ட் உதாரணத்துல எஸ்ஏ சேர்ந்து வருகின்ற பொழுது வருகின்ற சத்தமாக அமையும் ஷர்ட். சம்டைம்ஸ் சில நேரங்களில் இந்த சிஹெச் வருகின்ற பொழுது மெஷின் உதாரணத்தை பார்த்தோம்னா மெஷின், அப்ப இதுலயும் அந்த சவுண்டுக்கு வரும். சம்டைம்ஸ் அந்த டிஐஓஎன் ஷென்ங்கிற சவுண்ட்ல, இப்ப உதாரணமா நேஷன்ங்கிறதுல அப்படியான சத்தத்தில் வழியாக இருந்து ஷீனாக இருக்கும். மாஷா அல்லா என்று நாங்கள் சொல்ற நேரம், இன்ஷா அல்லா என்று சொல்லுகிற நேரம் எல்லாம் இந்த ஷீன் தான் அங்கே பிரியோசனமாக அந்த பயன்படுத்தப்படுவதாக இருக்கும். ஷெய்தான் அங்கேயும் ஷீன் தான் வருது. அது நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஷீனை நாங்கள் அடையாளம் கண்டதாக இருந்தால் அதனுடைய உச்சரி முறையை பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் அந்த பஸ்ஸில் நாங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கிற டைமில் அந்த பஸ் அந்த பிரக் அடிக்கிற டைமில் ஒரு சத்தம் போனது, அந்த இஷ்ங்கிற ஒரு பரவலான ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தத்துடைய சத்தம் தான் இந்த ஷீனுடைய சத்தம். இன்ஷா அல்லா நாங்கள் அடுத்த பாடத்தில் ஏனைய எழுத்துக்களை தொடர்ச்சியாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.